டிராவல் பண்ணனும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க. மத்ததெல்லாம் ஜிடில பாத்துப்போம். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ரொம்ப சீக்கிரட்டாக ஒரு தலைப்பு வச்சுருந்தோம், அதுக்குள்ளே அதை வந்து ரிவீல் பண்ணிட்டாங்களேங்கிற பேர் அதிர்ச்சி ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு, வெங்கட் பிரபுக்கு அதையோட பெரிய அதிர்ச்சி. ஓகே, வழக்கம் போல் இப்போ ஏற்கனவே வந்து பாஸு பசுலாம் தலைப்பு வரும்பொழுது அவங்க அர்ச்சனாக்கள் பற்றி இப்படிலாம் தலைப்பு கிடையாது, வெங்கட் பிரபு குக் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க பாருங்க, அந்த குக்கு இந்த மட்டன் பிரியாணி. இப்போ ஏன் டவுட் என்னன்னா, இப்போ இந்த பாஸு பஸ்ஸில் தான் தலைப்புன்னு ஒரு செய்தி வந்தவொடனே பறக்க பறக்க வந்து இவங்க வந்து அதை வந்து மறுத்தாங்கல்ல. இப்போ இந்த கோட்டு தான் டைட்டில் நம்ம சொன்னதுக்கப்புறம் ஏன் அதே மாதிரி ஒரு ட்விட்டரில் மறுப்பு தெரிவிக்கல? மறுப்பு இல்லைல்ல, ஃபர்ஸ்ட் ஷாக் ஆகிட்டாங்க போல இருக்கு. சரி, ஏன்னா டிசைன் எல்லாமே பண்ணி வச்சுட்டாங்க. அப்படியா? விஷுவலாக கூட பண்ணி வச்சுருக்காங்க போல கோட்டுன்னு. சரி சரி, இப்போ அவங்க ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி என்ன பண்ணுறது, இவங்க சொல்லிட்டாங்க ஒரு வாரம் டைம் இருக்குது மாற்றிடலாமான்லாம் நினச்சிருக்காங்க. அப்படியா? ஆமாம். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு டிஸ்கஷன் போய் இல்லை மாத்த வேண்டாம் இருக்கட்டும் அவங்க சொன்னா சொல்லிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்களா, இந்த நிமிஷம் வரைக்கும் மாத்த மாட்டாங்கிற மாதிரி தான் தகவல் வருது. அதாவது இந்த டைட்டில் வந்து மாத்தணுங்கிற தவறான முடிவு மட்டும் அவங்க எடுக்க வேண்டாம், ஏன்னா அவ்வளவு பவர்ஃபுல்லான டைட்டில், வேர்ல்டு வைடு ரொம்ப ஃபேமஸான வார்த்தை இது. வார்த்தை விஜய்க்கு வந்து ரொம்ப பக்காவா பொருந்தும் தலைப்புல, அதனால நிச்சயமா மாத்த மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் அப்ளைங்கிற வார்த்தையும் சேர்த்து சொல்லல, ஹிந்தி பெல்ட்ல இந்த வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய வேல்யூ இருக்குது. நம்ம ஊர்லதான் ஆடு ஆடுன்னு சொல்லிட்டு கிடக்குறாங்க. அது இதை தாண்டி வெளியில போயிட்டா அந்த கோட்டுக்கான மரியாதை வந்து கோட்டுக்கான மரியாதையாக இருக்கு. இன்னொன்னு, அவங்க வெறும் கோட்டுன்னு போட போறது இல்லையில, கீழே பாத்தீங்கன்னா பைலைனா அதனுடைய மீனிங்கை போட்டு, அதனால் அது ஒன்றும் சிக்கல் இருக்காது. அதுக்கப்புறம் நேத்தா முந்தானத்தை தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம், அஜர்பைஜான்ல விடாமுயற்சி படப்பிடிப்பு ஆரம்பிச்சு ஏக்தமாக பிப்ரவரி எண்டு வரைக்கும் போகுது, அதோட அந்த ஷெட்யூல் முடிச்சுட்டு வரப்போறாங்கன்ட்டு. அது யார் கண்ணு பட்டுதுன்னு தெரில, அதுக்குள்ள பிரச்சனை ஆயிடுச்சு. ஆக்சுவலி வேற யாரும் பிரச்சனை பண்ணலை, இயற்கை வந்து ரொம்ப டார்ச்சரை கொடுக்குதாங்க. அந்த வெதர் சொல்றேன், ஒரு பக்கம் பயங்கரமான குளிர் பனி, இன்னொரு பக்கம் அந்த சூறாவளி, அப்படி இப்படின்னு அந்த படப்பிடிப்பு நடத்த முடியாத அளவுக்கு வந்து பிரச்சனை போல இருக்கு. சூறாவளின்னா இப்போ நம்ம அமைச்சர்கள்லாம் கிளம்பி அங்கே போயிடுவாங்களே, சூறாவளியை பார்த்து படகுலேருந்து அவங்களை மீட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லையா? அதனால என்னென்னா இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ இதே கண்டிஷன் வந்து இன்னும் சில நாட்களுக்கு தொடருங்கிற மாதிரி ஒரு தகவல். அதனால் அநேகமாக இன்றோட படப்பிடிப்பை முடிச்சுட்டு நாளைக்கு காலையில் விடாமுயற்சி படக்குழு வந்து சென்னையில் வந்து இறங்குறாங்க. இதில் கூடுதல் தகவல் என்னன்னா, அஜித் இங்கே வந்து இறங்க போறாரா இல்லை அப்படி துபாய்க்கு போக போறாருன்னு தெரியல. அவர் தான் அங்கே வீடு வச்சிருக்காரு, வீடு வச்சிருக்காரு. அதனால அப்படியா இருக்கு, எனக்கு ஆதி புருஷ் மாதிரி படமா இருந்தா அஜித்தே இப்படி கையை காமிச்சு புயலே அங்கே நில்லு, சூறாவளியே இங்கே நில்லுன்னு இருப்பாரு. ஆமா, ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, அதனால ஏர்போர்ட் வீடியோக்காக வெயிட்டிங். ஆனால் மணல் புயலோ ஏற்கனவே நம்ம சூறாவளி டெசர்ட்ல வந்து உங்களுக்கு அடிக்கும் போது என்னன்னா, அந்த மொத்த மண்ணை புழுதி அள்ளி அடிச்சுக்கிட்டு இருக்கும். ஹைவேஸ்ல தானே பெரும்பாலான காட்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. சரி, ரெண்டு நாளைக்கு முன்னாடி மொத்த யூனிட்டும் ஹைவேஸுக்கு போயிட்டு ரெடி ஆயிட்டாங்க, ஏன்னா நல்ல வெயில் அடிச்சிருக்குது. ஓகே, நீங்கள் ஷூட்டிங் வந்து பக்காவாக முடிச்சிடலாம் அப்படின்னு திடீர்னு பார்த்தா எங்கேருந்தோ வந்த சூறாவளி காற்று மண்ணை அள்ளி அப்படியே பரப்ப ஆரம்பிச்சிருச்சேன், நிற்கவே முடியல ஸ்பாட்டில், அவ்வளோ பெரிய காத்தான். எங்க ஆளுகளுக்கு சேதாரங்கிறது ஒரு பக்கம் இருந்தாங்க, அந்த லென்ஸ் எல்லாம் இருக்கு. ஆமா, லென்ஸ் போய் துணியை போட்டு உடனே மூடிடுவாங்கல்ல, மூடிடுவாங்க. இருந்தாலும் அடிக்கிற வேகத்துக்கு லென்ஸ் ஓட்டையே உடனே என்ன பண்ணியிருக்காங்க, இது வேலைக்காகாதுன்னு அங்கே எடுத்த ஷூட்டிங் வந்து கேன்சல் பண்ணிட்டு இமிடியேட்டாக சிட்டிக்கு வந்துட்டாங்க. சரி, அங்கே ஏதோ ஒரு ஸ்டூடியோவில் வந்து செட்டு போட்டிருக்காங்களாம், ப்ளூ மேட்டில், ப்ளூ மேட்டு ஏதோ ஒரு மேட்டு. சரி, அதில் வந்து அங்கே எடுக்க வேண்டிய காட்சிகள், அதாவது அந்த பேக்ராப்பில் எடுக்க வேண்டிய காட்சிகளை வந்து அவர் மலிக் திருமணி எடுத்துருக்கிறார். அப்புறம் நான் யூனிட் இங்கே வரும்னு சொன்னீங்களா நாளைக்கு, அப்புறமா வந்ததுக்கப்புறம் ஜனவரி 6ஆம் தேதி 7ஆம் தேதியும் அகெயின் மறுபடியும் அங்கே போகிறேன், அடுத்த வாரம் போகிறாங்க. ஆமாம், ஒரு வாரம் கழிச்சு. ரைட்டு. அப்புறம் ஒரு நல்ல செய்தி, உண்டர்பார் மீண்டும் உயிர் பெற்று படங்கள்லாம் எடுக்க போறாங்க. அதை பேரெல்லாம் மாத்திட்டாங்கன்னு சொன்னாங்க. அந்த படம், அந்த கம்பெனி வந்து தொடர்ந்து பெரிய படங்கள் எடுப்பதற்கான ஒரு முயற்சியில் இறங்கியிருக்காங்க போல் இருக்கு. சரி, அதில் மாரி செல்வராஜுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்களா, அருண் மாதேஸ்வரனுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே அறிவிப்புலாம் வந்துச்சு இல்லையா, அதை வந்து அந்த நிறுவனத்தில் எடுக்கிறாங்களா? ஓகே, ரைட்டு. மாரி செல்வராஜ் ஓகே தான், ஆனால் அந்த அருண் மாதேஸ்வரன் எடுக்க போகிற படத்தை நினைச்சா தான்
கொஞ்சம் பயமா இருக்கு. இல்லைங்க, எப்பவுமே ஒரே மாதிரி ரத்தம் வெட்டுன்னு எடுக்க போறாங்க, கொஞ்சம் மாத்த மாட்டாங்க. இல்ல இல்ல, சில இயக்குநர்கள் வந்து ஒரு பேட்டர்ன் அவங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டாங்கன்னா அத மாறி போக மாட்டாங்களே. இப்ப லோகேஷ் கனகராஜ் அப்படித்தானே, அவருக்குன்னு ஒரு பேட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு வெற்றி கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த ரூட்ல போக ஆரம்பிச்சிட்டாருல. ஆனா தங்கர் பச்சான் அன்னைக்கு பேசினாரு, இந்த முடக்கருத்தான் படத்துடைய ஆடியோ லான்ச், ஆடியோ லான்ச் ட்ரைலர் லான்ச், ஆமா, அதுல வந்து ரொம்ப பொங்கிட்டாரு. உடம்பு வேற சரியில்லை, வீட்டுல படுத்திருந்தவரை எழுப்பி கூட்டு வந்துட்டாங்க. அவரு சாதாரணமா இருந்தாலே பொங்கிடுவாரு. உடம்பு வேற சரியில்லை, ஆனாலும் வந்து இப்ப அடுத்த சமுதாயத்துக்கு என்னையா நீங்க பண்ண போறீங்க, இப்படி எல்லாம் படம் எடுத்து வெட்டு குத்து ரத்தம் சுத்திகளால் அடிச்சு மண்டையை புலக்குறீங்க, இந்த சமூகம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கு, இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டீங்களாங்கிற அளவுக்கு பொங்கி வெடிச்சு. அதுல அவர் ஒரு பாயிண்ட் சொன்னார், அது ரொம்ப வேலிட் பாயிண்ட், என்னன்னா மரணத்தை ரசிக்கிற மனநிலை வந்து ரொம்ப வேலிட் பாயிண்ட். இன்னொன்னு, நேத்து நடந்த அயலான் ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கல்ல, அயலான் படத்தினுடைய தயாரிப்பாளரே லோகேஷ் கனகராஜுக்கு வந்து ஒரு குட்டு வைக்கிற மாதிரி பேசினாங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஏலியன் தான் இருக்கு, பாத்தீங்கன்னா அந்த ரத்தமும் அந்த பயங்கரமான இதெல்லாம் இதுல கிடையாதுங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இப்ப எல்லாருமே லோகேஷ் கனகராஜ நக்கல் அடிக்கிறாரு யாங்கிற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னொரு காமெடி சொல்லுவோம், அந்த முடக்கருத்தான்ல தமிழறி மணியனும் பேசினாரு, அவரு வந்து இந்த மாதிரி படங்களை பயங்கரமா வச்சு செஞ்சிட்டாரு, என்னையா படம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த முடக்கரத்தான் ட்ரெய்லரை பார்க்கும்போது அதில் அவர் டாக்டரை வந்து வில்லனை வந்து சுத்தியலால் அடிக்க போகிறாரு. ஏதோ அந்த படம் இந்த 25th வருது போல் இருக்கு, ஜனவரி மாதம். ஓகே, அவங்க சொல்கிறார் அந்த மாதிரி எடுக்காதீங்க, நல்ல நல்ல படங்களை எடுங்கன்னு சொல்ல வர்றாங்க. ஓ அப்படியா, இந்த மாதிரிலாம் பேசுனா நாளைக்கு யாரும் ஆடியோ லான்ச்சுக்கு கூப்பிடவே மாட்டாங்க. ரைட்டு, அப்புறம் கவின் பற்றி நேற்று ஒரு செய்தி சொன்னோம்மா, படப்பிடிப்புக்கெல்லாம் லேட்டாக வர்றாரு, கொஞ்சம் வெற்றி கிடைச்சதுக்கப்புறம் ஒரு ஆட்டம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னோம் தெரியுமா. அவர் ஏன் லேட்டாக வர்றாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்னொரு ஆங்கிளில் உள்ள ஒரு தகவல் கிடைச்சது. ஏன்னா எப்பயுமே ஒரு சம்பவத்துக்கு ரெண்டு பக்கம் நியாயம் இருக்கும். ஏன் கவின் லேட்டாக வர்றாரு சொல்லிக்கிறேன். நேத்து அந்த செய்தி சொல்லும் போதே ஒரு நண்பர் போட்டிருந்தார், நாளைக்கு இதோட இன்னொரு பக்கத்தை நீங்க கண்டிப்பா சொல்லுவீங்க. அதுதான் ஒரு ஜேர்னலிஸ்டோட ஒரு முக்கியமான கரெக்ட், இரண்டு தரப்பு தகவல்களை நம்ம சொல்லணும். ஆக்சுவலி இந்த ஸ்டார் படத்தினுடைய படப்பிடிப்பு ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்தில் கவின் என்ன பண்ணியிருக்காரு, 9 மணிக்கு அழைச்சிட்டா கரெக்டாக 8 மணிக்கெல்லாம் போய் நல்ல பிள்ளையாக தான் இருந்திருக்காரு. பட் அந்த டைரக்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ரொம்ப இவர் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற மாதிரி, ஒரு 1 மணி நேரம் உட்கார வைக்கிறது, 2 மணி நேரம் உட்கார வைக்கிறது, அப்புறம் 3 மணி நேரம் கழிச்சு ஃபர்ஸ்ட் ஷாட்டுக்கு கூப்பிட்றதெல்லாம் பண்ணியிருக்காரு. அதில் இவர் கொஞ்சம் கடுப்பாயிட்டாரா. அதெல்லாம் என்ன கேட்டால், இப்போ ஈவினிங் 6 மணி வரைக்கும் கால்ஷீட்டுன்னு சொல்லிட்டு நடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நைட்டு 10 மணி வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறது, இதெல்லாம் வந்து கவினுக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சு. நான் ஜிகே வரத்தோடு தானே இப்படி டிலே பண்ணுறீங்க, இப்போ நானே லேட்டாக வரேன்னு சிம்புவாக மாறிட்டார். ஸோ இதுதான் நடந்திருக்கு. சிம்பு மாறிட்டார், சிம்பு மாறிட்டார், சிம்புவாக மாறிட்டார். பாரம்பரிய மிக்க ஏவிஎம் பட நிறுவனம் மறுபடியும் பட தயாரிப்பில் இறங்க போகிறாங்க. அஜய் ஞானமுத்து அந்த கம்பெனிக்காக ஒரு படம் இயக்க போகிறாரு, ஹீரோயின் ஓரியண்டட் சப்ஜெக்ட்டு. பூஜா ஹெக்டே தான் அதில் நடிக்க போகிறாங்களோ தகவலை ஏற்கனவே சொல்லிட்டோம், எல்லாத்தையும் சொல்லியாச்சு. ஆமாம், கூடுதல் தகவல் என்னென்னா, அதில் வந்து விஜய் சேதுபதியை வந்து ஒரு கேமியோ ரோலில் நடிக்க வைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடக்குதான். அதான பார்த்து என்னடா அது, இன்னும் இந்த விஷயத்தை ஆரம்பிக்காமல் இருக்காங்களேன்ட்டு. எந்த படம் ஆரம்பித்தாலும் விஜய் சேதுபதிட்டு போயிட்டு தான் வருவாங்க. அவ்வளோ இல்லைங்க, ஒரு நடிகர் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அவங்கவுங்களுக்குன்னு சில லட்சியங்களை அங்கே வச்சுருக்கணும். இப்போ ஒரு இயக்குனராக இருந்தால் நம்ம ரஜினியை டைரக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்கும். ஓகே, ஒரு நடிகராக இருந்தால் நம்ம ஏவிஎம்ல நடிச்சணுங்கிற ஒரு கனவும் இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக, ஒரு பாரம்பரியமான நிறுவனம் விஜய் சேதுபதி மிஸ் பண்ணாம நடிக்கணும். இல்ல இல்ல, இது வந்து அஜய் ஞானமுத்தோட ஆசைப்படுறது, ஏன்னா அவரோட கோப்ரா படத்திலே வந்து விஜய் சேதுபதியில ஏதோ ஒரு கேரக்டர் நடிக்க கூப்பிட்டுருந்தாராம். அப்படியா, அதுலயே விக்ரமே தான் ஏகப்பட்ட கேரக்டர் நடிச்சாரு, அது எல்லாமே இன்னொரு கேரக்டருக்கு இவரை கூப்பிட்டாரு. அந்த டைம்ல இவருடைய டேட் இல்ல போல் இருக்கு. சரி, இந்த படத்துல ஒரு கேமியோ பண்ணுங்க வாங்க அப்படின்னு கேட்டிருக்காராம். அது கேமியோக்கு தான். ஆமா, ரைட். இன்னும் விஜய் சேது தரப்புல இருந்து எந்த பதிலும் வரல. ரைட். அப்புறம் இந்த பிரின்ஸ் பிக்சர்ஸ் பல படங்கள் எடுத்திருக்காங்க, ஆனாலும் அவங்க எடுத்த தேவுங்கிற படத்தை அவங்களாலே மறக்க முடியாது. ஆமாம், அவங்களால மட்டும் இல்லை, ரசிகர்களாலேயும் மறக்க முடியாது. ஜப்பானுக்கெல்லாம் முன்னோடி அந்த படம். ஆமாம், அப்படி ஒரு அனுபவத்தை அவங்களுக்கு கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க, இனிமே வந்து நம்ம ஓன் ரிலீஸே பண்ணிவிடுவோம். ஏன் ஓன் ரிலீஸ்? ஏன்னா அது அப்போ வெளியிடும் போது தியேட்டருக்காரங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்கெல்லாம் ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் யோசிச்சாங்களாம், சரி நம்ம ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி அவங்கள ஃபேஸ் பண்ணுறதுக்கு எதுவாக இருந்தாலும் நம்மளை நாமளே ஃபேஸ் பண்ணிப்போம், நம்மளே ரிலீஸ் பண்ணி போங்கிற முடிவுக்கு வந்து. ஆமா, இடையில என்னன்னா, அந்த தேவ படத்தினால ஏற்பட்ட நஷ்டத்தினால இவங்க ஒரு படம் ஏதோ ரிலீஸ் பண்ணும் போது
அவங்கெல்லாம் வந்து அனைவரும் சர்தாருன்னு நினைக்கிறேன். அந்த இதெல்லாம் பிரச்சனை வந்து அதான் லாபமோ நஷ்டமோ அது நம்மளை சார்ந்ததாக இருக்கட்டும் முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் விஜய் ஆண்டனி வரிசையாக படங்களாக நடித்து தள்ளிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஒன்றும் வந்த மாதிரி தெரியல. அன்னைக்கு கூட ஒரு படம் பார்த்தீங்கன்னா இந்த ஹிட்லர்னு வந்து நேரத்து முன்னாடி வந்து போஸ்ட். ஆனால் அவர் இப்போ எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த நெகட்டிவ் ஷேட்ல தான் டைட்டில் வைக்கணுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கார் போல இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி நடித்த படத்திலேயே கொஞ்சம் வித்தியாசமான தலைப்பு வந்து மழை பிடிக்காத மனிதன் எடுத்தது கவிஞராஜ். அதான் விஜய் விஜய் மில்டன் இயக்கிய படம். அந்த தலைப்பே வந்து ஒரு கவிதை தனமா இருக்கலாம் சொல்லிட்டு இருந்தோம். இப்ப பாருங்க அந்த டைட்டிலே மாத்த போறாங்க. ஆக்சுவலி அந்த படம் முடிவடைந்து ரொம்ப காலமாச்சு. பிசினஸ் ரீதியா அது ஒண்ணும் அடுத்த கட்டத்துக்கு போகல. ஒருவேளை இந்த மாதிரியான டைட்டில்ங்கிறது தான் ஒரு காரணமானு இவங்கெல்லாம் நினைச்சிட்டாங்க போல இருக்கு. இப்ப என்ன பண்றாங்க சலீம் டூன்னு மாத்த போறாங்களாம். என்னன்னா இவர் ஏற்கனவே பிச்சைக்காரன் டூன் ஒண்ணு விட்டார்ல விஜய் ஆண்டனி, அது வந்து கமர்ஷியலா நல்லா போச்சு. இன்னொன்னு இவர் நடித்த படத்திலே சலீமும் நல்லா போன, அதனால அந்த பிராண்டை யூஸ் பண்ணுவோம்னு நினைச்சிட்டு இப்ப மழை பிடிக்காத மனிதன் டைட்டில மாத்திட்டு சலீம் டூனு கொண்டு வர போறாங்களா. ஏதோ ஒண்ணு நல்லா இருக்கட்டும். திருடங்கையில சாவி தெரியாம கொடுத்துருச்சு சாமி.